இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்கு, சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூரில் தான் இப்போ நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் இல்லையா, இப்போ கோயம்புத்தூரில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லி பேசிஸில் போய் ட்ரீட்மெண்ட் தெரப்பி முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துக்கலாம். ஃபைனலாக வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்துக்கு வர இப்போ சொல்கிறதுக்காக தான் வந்து நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட்டு சரி, இதில் என்ன இருக்குது, நம்மளுக்கு உடம்பு வந்து சரியானா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அதாவது ஃபஸ்ட்டே போனப்போ என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. போன அன்றைக்கே ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த விஷயம் வந்து எப்படி எனக்கு வந்து வீடியோவில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனாலேயே டிலே பண்ணிகிட்டே வந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு மாதத்துக்கு மேலே நான் டிலே பண்ணிட்டேன். நிறைய பேர் அதோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு என்ன மாதிரி சையாட்டிக்கா ப்ராப்ளம் இருக்குது, அதாவது டிஸ்க் பல்ஜு, அதனால வந்து பயங்கரமான கால் வலி, இடுப்பு வலி மட்டும் இல்லாமல் கால் வலி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது எனக்கு. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி வந்து நான் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 2016 இருக்கு, நடுவில் கொஞ்சம் வருஷம் இல்லை மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாமே நான் முன்னாடியே இந்த வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கீழே நான் லிங்க் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்தது, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது, ரூம்ஸ் எப்படி இருந்தது, அது ஹாஸ்பிட்டலோட என்வாயர்மெண்ட் எல்லாம் எப்படி இருந்தது, எவ்வளோ பேர் வந்து டெய்லி வந்தாங்க, விசிட் பண்ணாங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஆல்ரெடி ஒரு பிளாகில் டீட்டெயிலாக வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் கீழே லிங்க் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இனியூஸ் இல்லை டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சது நாங்கள் தங்கினப்போ. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த குவரிஸ்க்கெல்லாம் வந்து நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இப்போ நான் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கமெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கேன். மெயினாக நிறைய பேர் கேட்ட மொதல் விஷயம் அதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா கேட்டிருந்தீங்க. இந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதம் இருக்குது. நான் ஒவ்வொரு ரூம்ஸ் பற்றியும் காஸ்ட் பற்றியும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போது நாங்கள் எடுத்திருந்த ரூமோட காஸ்ட் பர் டே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3800 ரூபா, 3800 ருபீஸ் அந்த காஸ்ட்டு ஒரு ரூமுக்கு, ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலி வந்து எனக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் போனோம். நாங்கள் போய் டாக்டரை என்கொயர் பண்ணி நாங்கள் போனது எனக்காக தான். பட் என்னோடய அம்மாவுக்கு வந்து வாதம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, கையில் ஆக்சுவலி கொஞ்சம் வளைஞ்சிருச்சு. ஸோ ரொம்பவே சீரியஸாக இருந்தது அவங்களுக்கு. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, டாக்டர்கிட்ட மறுபடியும் போய் கேட்டுட்டு என் கூட அவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவங்க உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நானும் எங்கம்மோ அட் அ டைம் வந்து அட்மிட் ஆகிட்டோம். ஸோ அவங்களுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் நடந்தது, எனக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்தது. ஸோ அதெல்லாம் தான் அந்த வ்ளாகில் வந்து காட்டியிருந்தேன். ஸோ இந்த பில் வந்து எப்படி போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ரூம் வந்து நான் தங்கின ரூம் வந்து 3800 ருபீஸ்னா அது ரெண்டாக வந்து டிவைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1900 ரூபா கிட்ட வரும், அந்த மாதிரி டிவைட் ஆகிடுச்சு. ஸோ இதுவே வந்து இப்போ நீங்கள் மட்டும் போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு தங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபுல் ரூம் ரெண்டும் உங்கள் ஒரே ஒரு ஆள் பில்ல வந்து வரும். எங்களுக்கு வந்து ரெண்டு செப்பரேட் பில்லாக வந்தது. ஸோ அந்த ரூம் வந்து ரெண்டாக டிவைட் ஆகிடுச்சு. இன்கேஸ் வந்து இப்போ பிரபுவும் சேர்ந்து வெயிட் லாஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த 3800 வந்து டிவைடட் பை 3 பண்ணி நம்மளுக்கு பில்லை வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ரூம் ரெண்ட் வந்து நம்ம எவ்வளோ பேர் தாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து குறையும். ஸோ யாராவது ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மேபி இஃப் பாசிபிள் உங்கள் ஃபேமிலி மெம்பர் கூட சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூம் சார்ஜஸ் வந்து குறையும். அப்படி இல்லைன்னா வந்து அங்கே நிறைய ரூம் சாய்ஸஸ் இருந்தது. எனக்கு சிலதை தான் ஞாபகம் இருக்குது, ஆனால் நான் சொல்லிடுறேன். ஜென்ரல் வார்டு இருந்தது. ஜென்ரல் வார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெட்ஸ் இருக்கும். ஸோ அவங்க கூட வந்து ஒரு அட்டெண்டர் வந்து தங்கிக்கலாம். பட் ஆனால் அந்த அட்டெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, அவங்க செப்பரேட்டாக கீழே தான் வந்து படுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஸோ ஜென்ரல் வார்டு வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்வின் ஷேரிங் பேசிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப கன்ஃபார்மாக வந்து தெரியல. ரெண்டு பேஷண்ட் கிட்ட வந்து ஒரே ரூமில் வந்து தங்கிக்கலாம், அந்த மாதிரி வந்து இருக்குது. அந்த மாதிரி தங்கினா இதை விட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000-2000 வந்து வரும். அதுக்கப்புறம் இன்னொரு ரூம் ஃபெசிலிட்டி இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா 2500-2700 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஃபெசிலிட்டி இருந்தது. அது வந்து நான் ப்ளாகில் வந்து காட்டியிருந்தேன், ஒரு ரிசப்ஷன்னு ஒரு இடம். அந்த ரிசப்ஷன் பக்கத்தில் கீழே ஃபுல்லாக தனித்தனியாக ரூம்ஸ் இருந்தது. ஸோ எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம இந்த ஹோட்டல் போனோன்னா ஹோட்டலில் ஒவ்வொரு ரூம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரூம்ஸ் வந்து இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலு, பெட்ரூமு, கிச்சனும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிச்சன்னா ஒரு குட்டி ஸ்பேஸ் வந்து கொடுப்பாங்க சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி. அது தவிர தெரப்பி ரூம் எக்ஸ்ட்ரா கிடையாது. ஸோ எல்லாருக்கும் வந்து தெரப்பிக்கு வந்து ஒரு
டைம் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ரூமுக்கும். இந்த ரூம் வந்து 10 மணி to 11 மணி, இந்த ரூம் வந்து 11 மணி to 12 மணி, அந்த மாதிரி எல்லாருக்கும் காமனாக ஒரு தெரப்பி ரூம் இருக்கும். தெரப்பி ரூம்னா என்னங்கிறது நான் ஆல்ரெடி வந்து காட்டியிருக்கேன், அந்த மசாஜ் பண்ணுற ரூமு. ஸோ அந்த ரூம் வந்து காமனாக இருக்கும். அந்த காமன் தான் நீங்கள் வந்து போய் போய் அவங்க அசைன் பண்ணுற டைமுக்கு போய் யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்தது தான் வந்து நாங்கள் தங்கின ரூமு. எங்கதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து 3800 கிடையாது, சாரி 3900 ருபீஸ் நினைக்கிறேன், பிலோ 4000, பட் 4000 கிடையாது. ஸோ 3900 ருபீஸ் அது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரப்பி ரூம் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டாக இருந்தது. எனி டைம் வந்து நம்ம தெரப்பி பண்ணுற மாதிரி நம்ம கேட்குற டைம் மோஸ்ட்லி அவங்க கொடுப்பாங்க. அது தவிர வந்து ஒரு பெரிய பெட்ரூம் இருந்தது. பெட்ரூமில் வந்து பெரிய பெட்டாகவே இருந்தது, 3 பேர்கிட்ட வந்து இருந்துக்கலாம். நிறைய பேர் வந்து குழந்தைகளே கூட்டிகிட்டு வந்து அந்த டைம் வந்து தங்கியிருந்தாங்க. ஃபேமிலியோடு வந்து நிறைய பேர் வந்து தங்கியிருந்தாங்க. இந்த காட்டேஜஸில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வேணால் வந்து தங்கிக்கலாம். அது வந்து நம்ம வீடு மாதிரி, ஒரு நாங்கள் வந்து 15 டேஸ் அங்கே இருந்தோம். அந்த 15 டேஸ் வந்து அது நம்ம வீடு மாதிரி, யார் வேணால் எனி டைம் வரலாம், எனி டைம் நம்ம கூடயும் தங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5000-6000 ஒன்று இருந்தது நினைக்கிறேன், நான் அதெல்லாம் போய் பார்க்கல. அது வந்து இதை விட கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு 6000-7000 ஒரு ரூம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தை விட வந்து பெரிய ரூம் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி ரூம்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு நாளைக்கு 10000 ரூபா கிட்ட ரெண்ட். ஸோ அந்த 10000 ரூபா அந்த விஐபி ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செலிப்ரிட்டிஸ்க்கு, மினிஸ்டர்ஸ்க்குலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். எல்லா சினிமா ஆக்டர்ஸும் மோஸ்ட்லி நம்ம இந்த தமிழ், மலையாளம், தெலுங்கு நிறைய ஃபிலிம் ஆக்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே தங்கியிருந்தாங்க. எல்லாருமே வந்து அங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அது வந்து நம்ம அங்கே தெரப்பி பண்ணுறவங்க சொல்லி அவங்க ஃபோட்டோஸ்லாம் காட்டினப்ப தான் வந்து எனக்கே தெரிஞ்சுது. இவ்வளோ வருஷமாக நான் அங்கே வந்து போயிருக்கேன், பட் எனக்கு வந்து ஃபிலிம் ஆக்டர்ஸ்லாம் வந்து தங்குவாங்க சொல்லுவாங்க, பட் நான் அவ்வளோ நம்பினதில்லை. பட் அங்கே போய் அவங்க ஃபோட்டோ காட்டினதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுது. நான் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் வந்து இருந்தார். அப்போ நான் போன அன்றைக்கி தான் வந்து அவங்க போனாங்க. ஸோ நம்மளாம் போய் பார்க்கலாமா நீங்கள் கேட்டீங்கன்னா இல்லை, நம்ம தங்கியிருக்கவங்க யாரும் போய் பார்க்க முடியாது. அங்கே ஒர்க்கர்ஸே வந்து யாரும் வந்து போய் பார்க்க முடியாது. அவங்களுக்குன்னு சிலர் தெரப்பிஸ்ட் அசைன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குன்னு சிலர் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க மட்டும் சைலண்ட்டாக போய் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துட்டு வெளியே வந்து வந்துடுவாங்க. மற்றபடி அங்கே இருக்க ஒர்க்கர்ஸே வந்து அவங்களை போய் மீட் பண்ண முடியாது செலிபிரிட்டிஸை. அதே மாதிரி நம்ம ரூம்ஸ்லேருந்தும் நம்மளும் போய் அவங்களால விசிட் பண்ண முடியாது. எனக்கு பண்ண தெரப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்காவுக்கு 3 டைம்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கூட எடுத்த செல்ஃபி அது எல்லாமே வந்து எனக்கு காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி சித்ரா வந்து பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் வரைக்கும் வந்து தங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜயோட பேரண்ட்ஸ் வந்து அங்கே அடிக்கடி தங்குவாங்க. ராதிகா, ராதா ரவி, விக்ரம், ஜெயம் ரவி, இது மாதிரி நிறைய நிறைய செலிபிரிட்டிஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து தங்குவாங்க. அதே மாதிரி நாங்கள் தங்கியிருக்க ஆப்போசிட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஜட்ஜ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வானதி அவங்க வந்து தங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அங்கே வந்து தங்குவாங்க. ஸோ இது அந்தளவுக்கு பாப்புலர். அதாவது நான் இது எதுக்கு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பிட்டேட்டிவாக இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் வந்து தங்கிட்டு இருக்காங்க 2020 வரைக்கும். அதுக்கப்புறம் 2020 மேலே இந்த கோவிட் வந்ததுனால அது கொஞ்ச நாள் ஷட் டவுன் பண்ணியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து அந்தளவுக்கு வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வரதில்லை இந்த கோவிட்னாலேயே. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பப்ளிக் அவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக வந்து அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு இடம் கிடைக்குது. இதே வந்து நாங்கள் 2017 நினைக்கிறேன், 2017 எங்கள் அம்மாவுக்கு வந்து அங்கே விசாரித்தப்போ அங்கே வந்து இல்லை தங்கவெல்லாம் முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்பவும் போய் நாங்கள் புக் பண்ணப்போ உடனே வந்து கிடைக்கல. எனக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீக்ஸ் லேட்டர் வந்து இன்ஹவுஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க ஒவ்வொரு தடவை புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய க்யூ இருக்கும். உடனே உடனே நம்மளுக்கு வந்து புக்கிங் வந்து கிடைக்காது. இன்றைக்கி போய் நம்ம புக் பண்ணோன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு ரூம்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அங்கே எல்லாமே வந்து அட்லீஸ்ட் ஒரு மாதத்துலேருந்து 2 மாதம் மினிமம் ஆகும். இந்த ஹாஃப் இயர்லி லீவு, ஆனுவல் லீவு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நிறைய பேர் வந்து குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வந்து தங்கியிருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஆர்த்ரைட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இருக்கிற ஹாஸ்பிட்டல். ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் வந்து க்யூர் பண்ணுவாங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய குழந்தைகளை வந்து பார்த்துருந்தேன். நிறைய குழந்தைகளுக்கு க்ரோத் எல்லாம் இல்லாமல் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் அங்கே பண்ணுறது பார்த்தேன். அதாவது குழந்தைகள்லேருந்து வயசானவங்களை வரைக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து நானே பார்த்தேன். எதுக்கு வந்து இந்த செலிபிரிட்டிஸ்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறேன். எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது, நான் போனதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது, அதனால நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக வந்து தங்குவாங்க. ஸோ
நாங்கள் என்ன நினச்சோம்னா ஓகே ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து தங்குறாங்க அப்படின்னு நினச்சோம். ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட் நல்லாவே இருந்தது. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் நினச்சிக்குவேன். ஓகே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் வந்து நான் போய் தங்குறது ட்ரீட்மெண்ட் எடுத்தது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இது தவிர வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் பண்ணாங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. யாருக்காவது பில் வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வேணால் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்றேன். இங்கே வந்து நான் பில்லு வந்து ஓப்பனாக வந்து காட்டல. ஸோ எவ்வளோ ரூபா எக்ஸாக்டாக ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து 57,000 ஆச்சு. அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ஆச்சு. 70,000 to 71,000 இந்த ரேஞ்சில் வந்து ஆச்சு. எங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து 1,27,000 ஆச்சு. இதே வந்து நாங்கள் செப்பரேட்டாக தங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த ரூம் ரெண்ட் வந்து கொஞ்சம் டபுள் ஆகியிருந்திருக்கும். ஒரு 15 நாளைக்கு டபுள் போட்டிங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா கிட்ட ஒரு ஆளுக்கே அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டு பேர் தங்கினால ஒரு 20,000 ரூபா வந்து கம்மியாயிடுச்சு. 20,000 to 25,000 கிட்ட கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு 57 plus ஒரு 20-25 கிட்ட நம்ம போட்டோம்னா ஒரு 80,000 கிட்ட ஆகும். 15 நாள் நான் தங்கினதுனால அவ்வளோ ரூபா ஆச்சு. இதே வந்து நீங்கள் 1 week தான் ட்ரீட்மெண்ட், 1 week ட்ரீட்மெண்ட் போதும்னு நினச்சிங்கன்னா இதில் எக்ஸாக்டாக உங்களுக்கு ஒரு ஹாஃப் வந்து ஆகும், ஒரு 40,000 ரூபா கிட்ட வந்து ஆகும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் இது வந்து கிளைம் பண்ணிட்டோம், அதாவது வந்து சப்மிட் பண்ணி கிளைம் பண்ணிட்டோம். அதாவது கேஷ் ஃப்ரீயெல்லாம் போல, ஆல்ரெடி நாங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளைம் பண்ணியாச்சுப்போம். ஸோ உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்குன்னா அந்த இன்சூரன்ஸில் வந்து கவர் ஆகுமான்னு வந்து பார்த்துக்கோங்க. இந்த அதாவது இந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸு தங்கினா வந்து கவர் ஆகுமான்னு கேட்டுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய இன்சூரன்ஸில் இதெல்லாம் வந்து கவர் ஆகும். அப்படி கவர் ஆகுதுன்னா நீங்கள் நீட்டாக வந்து கிளைம் பண்ணிட்டு போய்க்கலாம். எங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து கிளைம் ஆகலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 ரூபா கிட்ட கிளைம் ஆகலை. 57 to 7,000 கிளைம் ஆகலை, 50,000 கிளைம் ஆச்சு. அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64,000 கிட்ட கிளைம் ஆச்சு, ஒரு 6,000 கிட்ட கிளைம் ஆகலை. ஓவராலாக வந்து எங்களுக்கு ஒரு 13,000 ரூபா கிளைம் ஆகலை. மீது எல்லாமே வந்து கிளைம் ஆயிடுச்சு. அந்த 13,000 ரூபா நான் என்ன நினைக்கிறேன்னா நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டுக்கு தான் வந்து கிளைம் ஆகலைன்னு நினைக்கிறேன். இதை குக் பண்ணி சாப்பிட்றேன்னா உங்களுக்கு அதுவும் வந்து கம்மியாயிரும். பட் டாக்டர்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஃபுட்டு தான் வந்து நல்லதும்பாங்க. பிகாஸ் அது உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு, பட் ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ மெயினாக பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றது தான் நல்லது. பேஷண்ட் இல்லாமல் கூட போகிறவங்க வந்து நீங்கள் சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ ஒருத்தர் கேட்டிருக்காரு மூட்டு வலிக்கு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மூட்டு வலினா இப்போ ரத்தவாதம் மூட்டுவாதம் அந்த மாதிரினா அது வந்து இந்த கிலி பேஸ்டு, அதாவது கிலினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் அவங்க வந்து நிறைய ஆயுர்வேதிக் வேறு சில அரிசி தவிடு அந்த மாதிரிலாம் போட்டு கட்டுவாங்க, கூழு பருப்பு அந்த மாதிரிலாம். ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. நான் வந்து ஆயுர்வேதிக் டாக்டர் கிடையாது. ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் அவங்க வியாதிக்கு பொறுத்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே அவங்க எழுந்திரிச்சு அவங்க வந்து இந்த ஃபார்மசியில் இது வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அது வந்து கிளிம்பாங்க, ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் அது கட்டி ரெடியாக வந்து இருக்கும். ஸோ அந்த கிளி வந்து ஒவ்வொரு ரேஞ்சில் வந்து இருக்குது. சிலது வந்து 600 ரூபாய்க்கு கிளி இருக்குது, சிலது வந்து 2,000 ரூபாய்க்கு இருக்குது, சிலதெல்லாம் அதை விட அதிகமாகவும் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,000 ரூபீஸ் கிளி. ஸோ உங்களுக்கு இந்த மூட்டு வலிக்கு எந்த மாதிரி கிளி வந்து யூஸ் பண்ணுவாங்க தெரியாது. அந்த கிளி அந்த ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் தான் உங்களுக்கு வரும். ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 70,000 ஆச்சு சொன்னேன்ல, ஒரு 90,000 வந்து கணக்கு வச்சுக்கோங்க அந்த ரூம் ரெண்ட்டு எல்லாம் சேர்த்து. ஸோ உங்களுக்கு இப்போ மூட்டு வலி இருக்குது, மூட்டு வாதம் மாதிரி இருக்குது, ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் காட்டேஜஸில் ஒரு வேளை தங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 80,000 to 90,000 கிட்ட ஆகலாம். 15 நாளைக்கு இப்போ வெறும் 7 நாள் தான் தங்குறீங்க, அது காட்டேஜில் தங்கலை, நார்மல் ரூம்ஸில் தங்குறீங்கன்னா இந்த ரெண்ட் அப்படியே பாதியாக குறையும், ஒரு 30,000 ரூபா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆகும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் தான் இப்போ நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் இல்லையா, இப்போ கோயம்புத்தூரில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி பேசிஸில் போய் ட்ரீட்மெண்ட் தெரப்பி முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் ரெண்ட் சேவ் ஆகும், சாப்பாட்டு செலவும் கம்மியாகும், வெறும் இந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் மட்டும்தான் ஆகும். பட் நீங்கள் தங்கலைன்னா உங்களால் கிளைம் பண்ண முடியாது. இன்சூரன்ஸ் இருக்குன்னா நீங்கள் தங்கி தான் ஆகணும், அது வந்து பார்த்துக்கோங்க. பட் இன்சூரன்ஸ் இல்லை, டெய்லி போய் ட்ரீட்மெண்ட் ஒரு 7 டேஸ் பண்ண முடியும், 10 டேஸ் பண்ணிக்க முடியும்னா நீங்கள் தங்கவே தேவையில்லை. ஜஸ்ட் டெய்லி 10 மணிக்கு வாங்கமாக நீங்கள் 10 மணிக்கு போயிட்டு 10 to 11 வரைக்கும் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு நீங்கள் வந்து வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. மஞ்சு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் காஸ்ட் கேட்டிருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கேட்டிருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் வந்து எனக்கு கரெக்டாக தெரியாது. ஆயுர்வேதிக் ட்ரஸ்ட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே வந்து வரும். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி ரோட்டில் இருக்குது, ராமநாதபுரம் ஒலம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒலம்பஸில் தான் இருக்குது. நீங்கள் வந்து கூகுளில் ஜஸ்ட்
ஃபர்ஸ்ட் நீங்க ஆரிய வைத்திய பார்மசி ஏவிபி ஆயுர்வேதிக் ட்ரஸ்ட் கோயம்புத்தூர் போட்டீங்கனாலே அட்ரஸ் வரும். அது வந்து ஒலம்பஸ்ல வந்து இருக்கு, நல்ல ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் தான். நீங்க அங்க போயிட்டு யார்கிட்டயாவது நீங்க டைரக்ஷன்ஸ் கேட்டாலும் வந்து அவங்க சொல்லுவாங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 4 கேட் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னு எம்ப்ளாயிஸ்க்கு, ஒன்னு மெடிசன்ஸ் எல்லாம் வந்து வரும். ரெண்டு வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பேஷண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எந்த வழியாக போனாலும் நம்ம இந்த ஏவிபி ஹாஸ்பிட்டல் வந்து டைரெக்டாக வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்டர்ஸை விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட வந்து நம்ம தங்கறதுக்கு கேட்டோம் அப்படின்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஃபுல் பெயின் வந்து கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தங்கும் போதே எனக்கு அந்த கியூர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, ஒரு அப்படியே அது குறையிறது தெரியுது. அதாவது நான் ஒரு பர்சன்டேஜ் வைஸ் தான் வந்து சொல்ல முடியும். இப்போ எனக்கு 100% வந்து பயங்கர பெயினில் இருந்தேன், பட் அங்கே போய் செய்ய செய்ய எனக்கு வந்து ஒரு 80% 70% அந்த அளவுக்கு எனக்கு பெயின் குறைஞ்சிது. ஃபுல்லாக போச்சு, அப்படியே பாதி பெயின் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து வித்தின் அ வீக் வந்து பெயின் குறைஞ்சலாம் நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டி. இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டிஸ்க் பல்ஜ் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னா, அதாவது இந்த டிஸ்க் ப்ராப்ளம் வந்து ரொம்ப நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சர்ஜரி தான் வந்து ஒரே வழி. இப்போ ஒரு அளவுக்கு மைல்டாக தான் வந்து வெளியே வந்திருக்கு ஜவ்வு டிஸ்க் பல்ஜாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் க்யூர் ஆகிடும். ஓரளவு மாடரேட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் க்யூர் ஆகலாம் இல்லை அதிகமும் ஆகலாம், இது வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அவங்க கொடுக்குற மெடிசன்ஸு, அதே மாதிரி அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு, அவங்க கொடுக்குற ஃபுட்டெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து குறையிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். பட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா மோஸ்ட்லி வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்னால குறையாது. ஸோ அது வந்து நீங்கள் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்போதே வந்து தெரிஞ்சிடும் அது ரொம்ப அதிகமாக இருக்கா இல்லை ரொம்ப கம்மியாக இருக்கான்ட்டு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் சொன்னாங்க, பட் எனக்கு ஆக்சுவலி வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா 100% இருந்த பெயின் ஒரு 70% குறைஞ்சிது. அதுக்கப்புறம் போக போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 50-40% தான் பெயின் இருக்குது. 100% பெயின் இருந்ததுல பாதிக்கு மேலே இப்போ எனக்கு பெயின் குறைஞ்சிருக்கு, டோட்டலாக குறைஞ்சிருக்கு சொல்ல முடியாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து பைக் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஆரியா வந்து டெய்லி வந்து நான் கொண்டு போய் விடுவேன் பஸ் ஸ்டாப்பில் ஸ்கூல் பஸ்ஸுக்கு. அந்த டைம் வந்து நான் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது எனக்கு பயங்கர எக்ஸ்ட்ராடினரி பெயினாக இருந்தது. 100% பெயின் இருந்தது, 200% ஆன மாதிரி இருந்தது. என்னாலும் எந்த வேலையும் பண்ண முடியல, ஐயோ வலிக்குது வலிக்குதுன்னே சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ எக்ஸாக்டாக ஒரு 1 month நான் வந்து பைக் தோட்டுறதே கிடையாது. அதனால எனக்கு பெயின் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம். இந்த டிஸ்க் பஜ்ஜின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, குமிஞ்சு கூட்டக்கூடாது, வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது, எந்த வெயிட்டான பொருளும் தூக்கக்கூடாது, அதே மாதிரி இப்படி பெண்ட் ஆகக்கூடாது, துணி துவைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வந்து இதுக்கெல்லாம் வந்து ஆள் போட்டுக்கிட்டால் தான் பெஸ்ட்டு அப்படின்னாங்க கொஞ்சம் நாளைக்கு டாக்டர். பட் அதெல்லாம் நான் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். துணி துவைக்கிறது ஓகே, எனிவேஸ் வாஷிங் மிஷின், பட் யூஷுவல் ரொட்டீன் எல்லாம் வந்து நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். மெதுவாக பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ வந்து எனக்கு பெயின் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு, அதாவது போக போக குறையுது. உடனே வந்து ட்ரீட்மெண்ட்டில் டக்குன்னு சர்ஜரினா உடனே வந்து குறையல, அந்த மாதிரி குறையாது. ஸோ இது வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டுங்கிறதுனால அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறையுது. ஸோ காவியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளினிக் வந்து நான் போயிருந்தேன், ரூம் ரெண்ட் வந்து கேட்டிருக்கீங்க, ரூம் ரெண்ட் பற்றிலாம் நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, ஜஸ்ட்டு அந்த கேட் விட்டு நம்ம வெளியே போனோன்னா அங்கே ராமநாதபுரம் மெயின் ஏரியா. ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸு மெடிசன்ஸு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபார்மசி அதெல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எதாவது மெடிசன்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு பிளட் டெஸ்ட் தேவைன்னா அவங்களே வந்து பிளட் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ரிப்போர்ட் கொண்டு வந்துடுவாங்க. டெய்லி வந்து பிபி டெம்பரேச்சர் அதெல்லாம் வந்து காலையில் வந்து செக் பண்ணிடுவாங்க நர்ஸ் வந்து. எல்லாமே வந்து நம்ம ரூம்ஸ்க்கே வந்து வரும், பெருசாக ரூல்ஸ் எதுவுமே வந்து இல்லை. அதே மாதிரி ரொம்பவே சேஃபு, பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து அங்கே தங்குறதுனால அங்கே செக்யூரிட்டிலாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால வந்து நம்மளுக்கு அங்கே ரொம்ப சேஃபாக தான் இருக்கலாம். ஸோ ரோஹிணி வந்து விச் ஏரியான்னு கேட்டிருக்கீங்க, ஒலம்பஸ் ராமநாதபுரம். அதுக்கப்புறம் ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஃபீட்பேக் வந்து கேட்டிருக்கீங்க. அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எண்ணெய் கொடுத்துருக்காங்க, நிறைய ஒரு 3-4 எண்ணெய் கலந்து ஒரு எண்ணெய் கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணெய் வந்து ரெகுலராக பாடி ஃபுல்லாக வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுக்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அங்கே நடந்த ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து குணமாகும். மெயினாக அவங்க கொடுத்துருக்க ஆயில் வந்து தேய்ச்சி குளிக்கணும், அது வந்து ஒரு பெரிய டாஸ்க் வந்து வீட்டில். ஸோ ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு ஓகேயாக தான் இருக்குது.
பட் என்னன்னா வந்து அங்கே இனிமா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்க ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. எங்களுக்கு அங்கே 15 days வந்து ஆக்டிவிட்டியே பண்ணாமல் ரொம்ப ரெஸ்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பழையபடி வீட்டில் வந்து பழையபடி அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 week வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் அங்கே டெய்லி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணனால பாடி வந்து ரொம்ப இலகிடுச்சு. இந்த மசில் எல்லாம் ரொம்ப இறுகி இருந்ததெல்லாம் இலகிடுச்சு பாடி. அதுவும் இல்லாமல் நான் எனக்கு வெயிட் லாஸ் வேறு ஆச்சு. நான் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் அதிகமாகவே இருந்தேன். அங்கே போயிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலேயே ஹையஸ்ட் வெயிட்டில் இருந்தேன். இது வரைக்கும் நான் அவ்வளோ வெயிட் நான் போனதே இல்லை. 69.7 இருந்தேன். இப்போ என்னோட வெயிட் வெறும் 64 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 6 kgs குறைஞ்சிட்டேன் இந்த 2 months. லாஸ்ட் மந்த்தே 64 தான் இருந்தேன். ஸோ வித்தின் ஒரு 3 months அவ்வளோ குறைஞ்சிட்டேன். ஃபுட்டெல்லாம் ஒன்றுமே குறைக்கல, பட் ஜஸ்ட் இந்த மெடிசன்லேயே வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்க்கும் அங்கே ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து ரொம்ப அதிகமாக வெயிட் இருக்கவங்களும் வந்திருந்தாங்க. ஸ்டெப்ஸே ஏற முடியாமல் சில பேர் இருந்தாங்க. ஒரு டாக்டர் பொண்ணு இருந்தாங்க. வெயிட் லாஸுக்கு அங்கே வந்து மாதக்கணக்கில் தங்கி வெயிட் குறைக்கிறவங்களும் இருக்காங்க. அங்கே வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே பாப்புலர். அனுஷ்கா சொன்னதில்ல, அவங்கெல்லாம் வந்து வெயிட் லாஸ்க்கு தான் அங்கே வருவாங்களாம். ஸோ அந்த ஃபுட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உடம்புல இருக்க கொழுப்பு அதெல்லாம் வந்து போயிடும். ஸோ வெயிட் லாஸ்க்கும் அங்கே இருக்குது, ஆனால் உடனே வந்து கிடைக்காது ரூம்ஸு. எமர்ஜென்சிக்கு தான் ஃபஸ்ட்டாக வந்து ரூம்ஸ் புக் பண்ணுவாங்க. ஸோ ஹவு மச் தான் கேட்டிருக்கீங்க ரம்யா. அதுக்கப்புறம் கம்ப்ளீட் காஸ்ட் கேட்டிருக்கீங்க சந்தியா. நான் கம்ப்ளீட் காஸ்ட் எல்லாமே வந்து சொல்லிட்டேன். கல்பனா வந்து கேட்டிருக்கீங்க பிளாக் டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து ஃபேஸில் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. ஆமாம், அது வந்து குறைஞ்சிது. நான் உங்களுக்கு வந்து அதுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ப்ரிசிலா கேட்டிருக்கீங்க எனக்கு இப்போ பெட்டரான்னு. எனக்கு ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது, பெயின் ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிரமிளா காஸ்ட்டு எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ மோஸ்ட்லி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். ஃபைனலாக வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயத்துக்கு வர இப்படி சொல்கிறதுக்காக தான் வந்து நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம ஹாஸ்பிட்டல் நார்மலாக ஹாஸ்பிட்டல் போனோம்னா என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கும், போனோடனே நம்மளுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி விட்ருவாங்க கையில் கரெக்டாக, இல்லை சர்ஜரி அந்த மாதிரி விஷயத்துக்கு தானே நம்ம அட்மிட் ஆகும். பட் இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது. ஸோ ட்ரீட்மெண்ட் என்ன இருக்க போகுது அப்படின்னு நம்ம போய் அட்மிட் ஆயிடுவோம். எனக்கும் அம்மாவுக்கும் வந்து கொஞ்சம் தெரியும், ஓகே இந்த தெரப்பினா இந்த மசாஜ்லாம் தான் வந்து பண்ணுவாங்க. எனக்கு வந்து காலில் தான் பிரச்சனை, காலில் மட்டும்தான் மசாஜ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் போய் தங்கினேன். எங்களுக்கு ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து தெரியாது. நான் வந்து யூஸ்வலாக எல்லா விஷயத்தையும் வந்து கூகுளில் ஆராய்ஞ்சிட்டு தான் போவேன், ஏதாவது பண்ணுவேன் வாங்குவேன். பட் இந்த விஷயத்த நான் வந்து அந்தளவுக்கு யோசிக்கல. போனால் போதும், ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதும், வலி குறைஞ்சா போதும் அந்த மாதிரி இருந்தேன். அந்த மென்டாலிட்டியில் இருந்தனால நான் எதுவுமே ரெஃபர் பண்ணல. நாங்கள் போய் சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டே போனப்போ என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. போன அன்றைக்கே ஆக்சுவலி ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் தெரப்பி அப்படின்னு தெரப்பி ரூம் அந்த மசாஜ் ரூம் வந்து காட்டியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தெரப்பிஸ்ட் தான் வந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு ஆள், அதாவது ஒருத்தருக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு தெரப்பிஸ்ட். சில ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு 2 therapists. சில ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு 3 therapists. சில ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு 6 therapists வந்து பண்ணுவாங்க. அந்த தெரப்பிஸ்ட்லாம் வந்து 20-30 years வந்து அங்கேயே வேலை செஞ்சு நல்லா செய்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே குறைய சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப நல்லா செஞ்சாங்க எனக்கு வந்தவங்கலாம். நான் போனப்போ வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒருத்தவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட வந்து சொல்லிவிட்டேன், அதாவது எனக்கு இவங்களையே டெய்லி அனுப்புங்க அப்படின்ட்டு. ஸோ என்ன ஷாக்கிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால ட்ரெஸ் வந்து அங்கே வேர் பண்ண முடியாது. இது சொல்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம மசாஜ்னால் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு போனால் ஒவ்வொரு போர்ஷனாக நம்மளுக்கு மறைச்சிடுவாங்க. இப்போ மேலே பேக் சைடு வந்து மசாஜ் பண்ணுறாங்கன்னா கீழெல்லாம் மறைச்சிடுவாங்க அப்படி தானே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன். அந்தளவுக்கு நான் அது வந்து டீட்டெயிலாக போனதில்லை ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸில். இங்கே வந்து அப்படி கிடையாது. தெரப்பீஸில் ஒரு டைம் பீரியட் இருக்குது, ஒரு 1/2 hour மசாஜ், அதுக்கப்புறம் கிளி வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து குளிக்க வைப்பாங்க. ஸோ இதப்போ நம்ம வந்து ட்ரெஸ் வேர் பண்ண முடியாது. மென்னுக்கு மென் தெரப்பிஸ்ட் போவாங்க, விமென்க்கு விமென் தெரப்பிஸ்ட் வந்து வருவாங்க. பட்டு நம்மளால ஒன்றுமே வந்து போட்டிருக்க முடியாது. ஒரு சின்ன காடா பீஸ் வந்து கட்டி விடுவாங்க அவங்களே. மற்றபடி நம்ம எதுவுமே வேர் பண்ணியிருக்க முடியாது. ஃப்ளாக் எடுக்கலாமா வேண்டாமான்லாம் நான் ரொம்ப யோசித்தேன். அதாவது இதை பற்றி சொல்லணுமே அப்படிங்கிறனாலேயே வந்து நான் ஆக்சுவலி ப்ளாக் எடுக்கலை. ஃபைனலாக வந்து ஒரு 10th day 11th day அப்போ தான் வந்து நான் வ்ளாக் வந்து எடுத்தேன். சரி என்ன வந்திருக்கோம், இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது, எப்படி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து எப்படி சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் வந்து ப்ளாக் எடுத்துட்டேன், அதையும் வந்து நான் போட்டுட்டேன். ரொம்ப கூச்சமாக இருக்கவங்களுக்கு போய் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்.
பட் சரி இதுல என்ன இருக்கு, நம்மளுக்கு உடம்பு வந்து சரியானா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட் எல்லாருக்குமே ஒரு ஒன்று ரெண்டு நாள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா ஒரே தெரப்பிஸ்ட் வந்து வேணும்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஓகே ஆயிரும். டெய்லி வந்து ஒருத்தரையே பார்க்கும்போது நம்மளுக்கு அது ரொம்ப இதாக இருக்காது, போக போக கொஞ்சம் பழகிடும். பட் ரொம்ப ரொம்ப எனக்கு எம்பாரசிங்காக ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது. ஃபஸ்ட்டு இந்த விஷயம் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம தங்கறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு தெரியாது. ட்ரீட்மெண்ட்னா ஓகே, கால் மட்டும் நீ விடுவாங்க, உங்கள் கை பிரச்சனை கை மட்டும் நீ விடுவாங்க அப்படின்னு. பட் அப்படி கிடையாது, ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ்னாலே ஹோல் பாடி மசாஜ் தான். பட் அந்த மசாஜ் வந்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மென்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், செம்மையாக வந்து இது பண்ணுவாங்க. வெயிட் லாஸுக்கும் மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், எங்களுக்கெலாம் அவ்வளோ ஹெவியாலாம் பண்ணலை, பாடி தாங்காது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 15 நாள் தங்கினப்போ அதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, 7 days 7 days பிரிச்சுக்கோங்க, நடுவில் ஒரு நாள். அந்த நடுவில் வந்து இருக்கிற பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 5 days 6 days அப்புறம் நடுவில் ஒரு 3 days, அந்த 3 days வந்து இனிமா ட்ரீட்மெண்ட் இருந்தது. எனிமா வந்து எனக்கு ப்ரெக்னென்சி டெலிவரி அப்போவே நான் எனிமாலாம் வந்து எடுக்கல, நான் போனேன் அரிய பிறந்துட்டு அவ்வளோதான், ஒரு 3-4 hours முடிஞ்சு. இங்கே போய் தான் ஃபஸ்ட் டைம் எனிமான என்னன்னு ஃபேஸ் பண்ணேன். அது வரைக்கும் எங்கள் எனிமானா என்னன்னு தெரியும், பட் அது அவ்வளோ ஆராய்ந்தது இல்லை. பட் இங்கே போய் அனுபவிக்கும் போது தான் வந்து தெரிஞ்சது, ஓ இதுதானா அப்படின்ட்டு. அதுலேயே வந்து சின்ன எனிமா பெரிய எனிமான்னு ரெண்டு இருக்குது. இந்த நிறைய பேர் இந்த வெயிட் லாஸ்க்கெலாம் வந்து பெரிய எனிமாவே வந்து 3, 5, 7 கொடுப்பாங்களாம், எங்களுக்கெலாம் வந்து ஒரே ஒரு பெரிய எனிமா, 3 சின்ன எனிமா, டோட்டலாக 4 எனிமா இருந்தது. ஸோ இந்த எனிமா பெரிய எனிமா அப்போலாம் வந்து ரொம்ப இதாக இருந்தது, அதாவது கஷாயமே வந்து விட்டுட்டாங்க 1 liter 2 liter கிட்ட. ஸோ அதில் தான் எனக்கு ஆக்சுவலி வெயிட் லாஸே ஆனது. ஸோ இந்த விஷயம்லாம் இருக்குது, கொஞ்சம் கூச்சம்லாம் படாமல் ஓகே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சரியானால் போதும், நம்ம ஹெல்த் நல்லானா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் போய் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அங்கே இருக்க தெரப்பிஸ்ட்டு டாக்டர்ஸ் அவங்களெல்லாம் வந்து ஒரு துளி வந்து குறை சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப நல்லா கேரிங்காக வந்து பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப அப்போ எனக்கு கால் வலி, எனக்கு இங்கே இந்த கால் கிட்ட வலி, எனக்கு இந்த தொடை கிட்ட இங்கே வலி அப்படின்னா அந்த இடத்துல நல்லா வந்து மசாஜ் பண்ணி அங்கே நல்லா கிளி வச்சு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல தெரப்பிஸ்ட் அங்கே இருக்காங்க. யாராவது நல்ல தெரப்பிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களை பார்த்து வச்சுட்டு அவங்க தான் வேணும்னு சொல்லிடுங்க, அவங்க அவங்களுக்கு போட்டுருவாங்க. அங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு தான். இந்த மசாஜஸ்லாம் வந்து மேபி க்ளோத் வேர் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பட் அந்த க்ளோத் வீணாக போயிடும் சரியா. நீங்கள் அதை வேர் பண்ணியிருக்கிறது அது அதுக்கப்புறம் நீங்கள் துவைச்சாலும் அந்த எண்ணெய்லாம் போகாது, பிகாஸ் குடம் குடமாக எண்ணெய் ஊற்றி நம்மளுக்கு மசாஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து அதை வேர் பண்ண விட்டுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் என்னங்க அப்படின்ட்டு, நான் வந்து நிறைய தடவை கேட்டேன், ஃபஸ்ட்டு ஒரு 4-5 days கேட்டுகிட்டே இருந்தேன். இதுதான் வந்து அந்த ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட்டு, இதுக்கு வந்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியாது, பட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்கணும்னு நினச்சேன். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 100% எல்லா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இதுதான் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மைண்டு வந்து ஓரளவுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இது பண்ணுங்க, இல்லைனா கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும் நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரொம்ப பிகினிங் ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஸோ இது வந்து இது சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் இவ்வளோ லேட்டாக வந்து எடுக்கிறேன். ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அண்டில் யூ மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ, சீ யூ, டேக் கேர், பை.